வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். இன்று உலக மனித உரிமை நாள். உலக மனித உரிமை நாள்னா வழக்கமா உலக பெற்றோர் நாள், உலக பெண்கள் தினம் அப்படின்னு ஒவ்வொரு காரணத்தோட போடுவாங்க. இது ஐநாவே 1948 இதே டிசம்பர் 10 நாள் யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பதாக UDHR என்ற சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற அந்த யூனிவர்சல் டெக்ளரேஷனை கொண்டு வந்த நாள். அதாவது மனித உரிமைகளுக்கான ஒரு பிரபஞ்சம் தழுவிய பிரகடனத்தை அறிவித்த நாள். சரி, அதனாலதான் உலகம் பூரா இதை வந்து ஏற்றுக்கொண்டு மனித உரிமை நாளாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஸ்லோகன் கொடுப்பாங்க. இந்த வருஷம் மனித உரிமை நாள் ஸ்லோகன் யுஎன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் 365. அப்படின்னா 365 நாளும் மனித உரிமை நாள் தானே ஐயா. இன்னைக்கு ஒரு நாள் டிசம்பர் 10 மட்டும் மனித உரிமை நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அதை நாங்கள் வந்து ஒரு பெரிய அடையாளமாக காட்டுறோம், ஆனால் ஆண்டு முழுக்க 364 அமலாக்குங்க. ஆனால் நம்ம ஊடகங்களில் ஒரு ஊடகம் கூட அடையாளமாக காட்டலையே. அவங்களுக்கு மனித உரிமைனா இன்னும் போய் எட்டலை. ஓஹோ, அப்படி இருக்கும் பொழுது அந்த உலக ஐநா சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் இருக்குதே, ஆமா, அதன் மூலமா, அது முன்னால் ஆணையம் இருந்துச்சே, அதன் மூலமாக ஐயா நீங்க எல்லா நாட்டிலையும் மனித உரிமை அமைப்பு கட்டுங்கயா, சொன்னா கேட்க மாட்டேங்க அப்படின்னு பல முறை சொன்ன பிறகுதான் இந்தியாவில் தேசிய மனித உரிமை ஆணையம்னு ஒன்று உருவாச்சு. ஆமா, அந்த தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு சாட்டிட்டரி பவரும் கொடுத்தாங்க. அதாவது அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தாலும் அந்த தேசிய மனித உரிமை ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்து ஐயா மாநில மனித உரிமை ஆணையத்தை உருவாக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துச்சு. சரி, அது ரொம்ப வருஷம் கழிச்சுட்டேன் மாநில மனித உரிமை ஆணையத்தை தமிழ்நாடு மாதிரி இடங்களை உருவாக்கிச்சு. இன்னமும் கூட மாநில மனித உரிமை ஆணையம் இல்லாத இடமெல்லாம் நிறைய இந்தியாவில் உண்டு. அப்படி மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கினாலும் கூட அந்த மனித உரிமை ஆணையங்களில் நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள் அப்படிங்கிறது அந்தந்த அரசு எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு வேண்டியவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தில் ஆளே இல்லாமல் இருந்து இப்போ தான் மீனா குமாரி அப்படிங்கிறவங்கள போட்டிருக்கிறாங்க. ஒரு நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள், எதுக்கும் பயப்படாமல் செயல்படுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவருடைய செயல்பாடு இன்னும் வெளியே வரல. இல்லையா, அப்படி ஒண்ணும் சொல்லல. அவங்க வந்து ஏதோ இருந்தாக போனாக மாதிரிதான் அவங்களை பற்றி உள்ள வரலாறு இருக்குன்னு இருங்க, இப்ப மாதிரி நல்ல செய்வாங்க நிர்வாகம். ஓ, அப்படி சொல்றீங்க. அப்படி பார்த்தா உள்ளபடியே ஜார்க்கண்ட் சிறையில் இருந்து தப்ப முயன்ற 5 கைதிகள் சுட்டு கொலை, போலீஸ் மீது மிளகாப்பொடியை தூவி விட்டு 15 ஓட்டம்னு இன்னைக்கு முதல் செய்தியாக ஆங்கில பெயர் உள்ள தமிழ் ஏட்டில் போட்டிருக்காங்களே. அப்போ இந்த சுட்டு கொண்டதத்தி அவங்க தப்பி ஒன்னாவோ அதனால சுட்டு கொண்டு விட்டோம் என்னண்டா மாவோயிஸ்ட்டு. ஐயா, 20 விசாரணை கைதிகளை நேற்று கோர்ட்டு கூட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரும்பொழுது அவங்க தப்பியோட பார்த்தாங்க, மிளகாப்பொடி தூங்குறாங்கனாங்க. ஏன் நீ கோர்ட்டு கூட்டு போனல, உங்க கையில தானே இருக்கு. கோர்ட்டு கூட்டும் போது கையில விலங்கு போடுறாங்க கூட போறாவ, திருப்பி அவங்க வரும்போது அவங்க கையில எப்படி மிளகாப்பொடி வருது, அப்ப நீங்க என்ன வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களான்னு வருது இல்ல, நீங்களே வாங்கி கொடுத்துட்டு நீங்களே சுடுவீங்களா, நீங்க சுடணும்னு முடிவு பண்ணிட்டு மிளகாப்பொடி வாங்கி கொடுத்தீங்களா. சரி, அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்னா அவங்க ஓடாம இருக்க சுடுறதுக்கு காலில தானே இங்க சுடணும், ஏன் அவங்களை சுட்டு கொல்றீங்கிற கேள்வி வருது இல்லையா. ஜார்க்கண்ட்ல தேர்தல் நேரத்தில் இதை செய்த பார்த்தா சந்தேகம் எல்லாம் நிறைய வருது என்று சொல்லும் பொழுது இது மனித உரிமை நாளில் முக்கியமான விஷயமானதுனால முத பக்கம் எடுத்து போட்டிருக்காங்க நம்ம நினைச்சுக்கிடுவோம். அதே போல அரெஸ்ட் ஆஃப் மும்பை கேர்ள்ஸ் ஓவர் FB போஸ்ட் வாஸ் ராங் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு. அது அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்தணும் இல்லையா. என்ன போஸ்ட் தான் இந்த ரெண்டு பெண்களும் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு செய்தியை போட்டார்கள் என்பதற்காகவே அவங்களை கைது செய்தாங்க. அது வந்து இப்போ தவறு அப்படிங்கிற மாதிரி மனித உரிமை நாளில் அந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ மனித உரிமை என்பது இந்த மாதிரியான உரிமைகள் மட்டும் இல்லாமல் சுகாதாரத்தோடு சுத்தமாக வாழ்வதுமே மனித உரிமை அப்படின்னு வந்து மனித உரிமை கவுன்சில் இன்னைக்கு சொல்லியிருக்கு. ஊழல் பண்ணுவதை எதிர்ப்பது கூட மனித உரிமை என்பதாக இருக்குன்னு வைங்க. உள்ளபடியே இப்படி வந்து இங்கே தமிழ்நாட்டில் நேற்று நடத்திய ஒரு குறிப்பிட்ட ஆர்ப்பாட்டம் இன்று மனித உரிமை நாள் என்பதனால் இன்று ஊடகங்கள் செய்தி வருவது போல நேற்றே வேல்முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் தமிழக வாழ் உரிமை கூட்டமைப்பின் 150 தமிழ் அமைப்புகள் சேர்ந்து கொளத்தூர் மணி வருவாரா, ஆமா வருவாரு, எங்க போனாரு, சுவிட்சர்லாந்து போனாரு, எதுக்கு போனாரு, மாவீரர் நாளுக்கு போனாரு என்பதாக மாவீரர் நாளுக்கு போயிட்டு கொளத்தூர் மணி வந்தோடனே அவர் தலைமையில் நேற்று நடத்தினாங்க பாருங்க ஒரே கூட்டம்.
சரி, அந்த அளவுக்கு என்னன்னு கேட்டால், திராவிடர் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த இந்த முழக்க உமாபதியை அந்த அபிராமபுரம் காவல் நிலையத்தில் வச்சு ஏற்கனவே அடிச்சாக பயங்கரமாக கையெல்லாம் காலெல்லாம் சதையெல்லாம் பிச்சிட்டாகண்டு அந்த ஆய்வாளர் இளையராஜா துணை ஆய்வாளர் கலைச்செல்வி மேலெல்லாம் வந்துச்சே அங்கே வந்து தலைமை காவலர் ஆய்வாளர் கலைச்செல்வி தான் வந்து ஏதோ ஒரு முன்விரோத காரணமாக அடிச்சாங்கங்கிற செய்தி கூட வெளியே வந்துச்சு. அது கூட நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா, அதனால அதற்கு அவர்கள் சொன்ன காரணமே பிரபாகரனுடைய பிறந்த நாளுக்கு எப்படி நீ பதாக வைப்பேன்னு சொல்லி போட்டு தான் அடிச்சாங்கன்னு ஒரு விவகாரம். ஆமா, ஆனால் இதை இவர்கள் தீர்மானிக்க எப்படி முடியும்? தமிழக அரசு தீர்மானிக்கவோ, தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் தீர்மானிக்கவோ, மாநகர காவல்துறை அதிகாரிகள் தீர்மானிக்கவோ இல்லாமல் இவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் இப்படி செய்தாக மற்ற இடமெல்லாம் பிரபாச சோரொட்டி ஒட்டுவது பேசாமல் விட்டாக என்று சொன்னால் அந்த காவல் நிலையத்தினுடைய அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீர்கள்? இன்னமும் எடுக்கவில்லையே என்ற கேள்வி இந்த மனித உரிமை நாளில் நாம் கேட்க வேண்டியிருக்கு. சரி, ஆனால் ஜனங்களை பொறுத்தவரை இந்த மனித உரிமைனா என்ன, என்னமோ மனித உரிமையா அவைய போடுதாவோ போராட்டம், நம்ம நம்ம பிரச்சனைக்கு போராடுவோம் என்று சொல்லி போட்டு அவைய அவைய ரேஷன் கார்டுக்கு போராட, ஆதார் அட்டைக்கு போராட, அது கூட மனித உரிமை தான் அப்படின்னு அவைகளுக்கு தெரியாது. ஆமா, நீங்க ரேஷன் கார்டுக்கு போராடுறதும் ஆதார் அட்டைக்கு போராடுறதும் மின்சாரத்துக்கு போராடுறதும் தண்ணீர் குடிநீருக்கு போராடுறது எல்லாமே உங்களுடைய மனித உரிமை மீறல் தான். அதனாலதான் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் மனித உரிமைனா என்னண்டு என்ற விஷயம் வருதுன்னு வைங்க. அதே சமயம் இன்றைய நாள் என்ன நாள்னு சொன்னா, ராஜகோபாலாச்சாரி என்ற பெயரில் உள்ள ராஜாஜி பிறந்த நாள், மூதறிஞர் ராஜாஜியின் 136வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்பு தலைவர்கள் வழக்கம் போல் செல்லையில் போய் மாலை விடுவாங்க. ஆமா, அது விளம்பரம் போட்டாங்க. ஆமா, ஆனா ராஜாஜி யாருன்னு கேட்டா, அவர் வந்து 1948 அன்னி 50 வரை தமிழ்நா இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல். இந்தியாவுக்கே ஆங்கிலேயம் கொடுத்துட்டு போயிட்டேன் இவர் கையில தான். கவர்னர் ஜெனரல் ஆறதுக்கு முன்னாடி அவர் வந்து வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராகவும் ஒரு வருஷம் இருந்திருக்கார், 1947 வரை கிடைச்ச உடனே. ஆமா, 1947 வரை. அதுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா 1948 வரை இருந்திருக்காரு. அதற்கு பிறகு 50 to 51 வரை மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்திய அரசாங்கத்துல உள்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. ஆமா, இந்த மாதிரி மத்திய விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருயா, 2 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. 52 to 54 வரை தமிழகத்தின் முதலமைச்சராக, தமிழ்நாடுனா மெட்ராஸ் அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சியா அந்த காலத்தை ஒட்டி வருதா அப்போ இருந்திருக்கிறார். அவர் வந்து இந்த பழைய சேலம் மாவட்டம் இப்ப இருக்கிற கிருஷ்ணகிரி துறப்பள்ளியில பிறந்திருக்கிறாரு. அதனாலதான் துறப்பள்ளியில அவருக்கு நினைவு மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அந்த துறப்பள்ளி என்பது சேலம் பக்கத்துல இருக்கா? ஆமா, இப்ப கிருஷ்ணகிரியில இருக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு என்று சொன்னால் அவருடைய விஷயத்துல எனது நண்பர் ராஜாஜின்னு ஒரு கட்டுரை எடுத்து போட்டிருக்காங்களே, ஆங்கில பேர் ஒன்று தமிழ் ஏட்டில், தந்தை பெரியார் எழுதிய கட்டுரை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதுதான் விஷயமே. அதாவது தந்தை பெரியாருடைய கருத்துக்களுக்கும் என்ன ராஜாஜி என்ற ராஜகோபாலாச்சாரி கருத்துக்கும் நேர் எதிரெதிர். அப்படிப்பட்ட எதிரெதிராக இருந்தும் கூட என்ன குலக்கல்வி இல்லை சாதி ஒழிப்பு இப்படியாக மோதல்லாம் உண்டு, ஆனாலும் நண்பர்களாம். கருத்து ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் அன்பால் ஒன்றுபட்டவர்கள். ஓஹோ, அதாவது இப்படி எல்லாம் இங்க அரசியல்ல இல்லையே இன்னைக்கு. கருத்து ரீதியாக ஒன்றுபட்டிருந்தாலும் நாங்க முறைச்சிட்டு தான் இப்போங்கிற மாதிரி இருக்கிறாங்க இன்னைக்கு அரசியல்ல. கருத்து வேறுபாடு வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே அப்படித்தான் என்றால், ஆச்சாரியாரிடம் எப்போதுமே மரியாதை உண்டு. தந்தை பெரியார் சொல்றாரு, ஆச்சாரியாரை பற்றி அரசியல் பொதுநலத்தில் மாறுபட்ட அபிப்பிராயம் கொண்டிருந்தாலும் கண்டித்து பேசியும் எழுதியும் வந்தாலும் அவருக்கு என்னிடம் அன்பு உண்டு, நான் அவரது அன்புக்கு பாத்திரமானவன்னு பெரியார் எழுதுறார். எனக்கும் ஆச்சாரியாருக்கும் இடையே உள்ள நட்பு கணவன் மனைவிக்கு உள்ளது போன்றது. உற்சாகம் காரணமாக தனிப்பட்ட முறையில் சமுதாய தொண்டில் கவனம் செலுத்தி கொண்டிருந்த என்னை முழுக்க முழுக்க சமுதாய தொண்டனாக ஆக்கிய பெருமை ராஜாஜிக்கே உரியதாகும்னு எழுதிவிட்டார். இவ்வளவு தூரம் எழுதியிருக்கிறார்னா நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் ராஜகோபாலாச்சாரி முழுக்க முழுக்க முதலாளித்துவத்தை ஆதரித்தார் என்பதும், சுதந்திரமான முதலாளித்துவ சந்தை வர வேண்டும் என்று அப்பொழுதே சொன்னார் என்பதும், அதற்காக சுதந்திர கட்சியின் ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கினார் என்பதும், 67 தேர்தலை சந்திக்கிறதுக்கு திமுக முஸ்தீபு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது 65 இந்தியர் போராட்டத்தை ஒட்டி
இன்னமும் சொல்ல போனால் பக்தோச்சலம் ஆட்சியை தூக்கி எறிந்து காங்கிரஸ் ஆட்சி திமுக வருவதற்குள்ள ஏற்பாடு நேரத்தில் ஒரு பெரிய ஐக்கிய முன்னணியை கட்டி திமுக ஒரு பக்கம், முஸ்லீம் லீக் உடன் பக்கம், இடதுசாரிகளும் உண்டு, கம்யூனிஸ்டுகளும், ஆனால் ராஜாஜியின் சுதந்திரா கட்சியும் உண்டு என்று ஒரு பரந்த ஐக்கிய முன்னணியை கட்டியவர் அண்ணா. ஓஹோ, அப்போ உள்ளபடியே மூதறிஞர் ராஜாஜி என்று மேடைக்கு மேடை பேசியவர் தலைவர் கலைஞர். காங்கிரஸுக்கு எதிராக கட்டப்பட்ட இந்த ஐக்கிய முன்னணியில ராஜாஜியும் உள்ள இருக்கிறார், முக்கியமா ஆளா இருக்காரு. அவருடைய அறிவார்ந்த வழிகாட்டலில் தான் செய்கிறோம். மூதறிஞர் ராஜாஜி நம்முடன் இருக்கிறார்னு ஊர் ஊரா வந்து பெருமையா சொன்னவர் தலைவர் கலைஞர். சரி, இப்படி எல்லாம் ஒவ்வொரு கட்டமும் இந்த அரசியலுக்கு போனாலே, தேர்தல் அரசியலுக்கு போனாலே, ஒட்டு அரசியலுக்கு போனாலே குண்டக்க மண்டக்க மாறுபோல் இருக்கு என்பதனால நாம் ஒரு சிறிய இடைவேளை. அதாவது தமிழ்நாடு எம்பிஸ் டிமாண்ட் கச்சத்தீவு பேக்கா. நேற்று என்னன்னா மக்களவை மாநிலங்களவைன்னு ரெண்டு அவை இருக்கா நாடாளுமன்றத்தில். இந்த மக்களவை என்று சொல்லக்கூடியது லோக்சபாவா, அதில் அஇஅதிமுகவினுடைய கட்சி தலைவராக இருப்பவர் தம்பித்துறையா அவர் தொடங்கிட்டாரு ஒரு பெரிய பிரச்சனையே நேற்று. ஏமனு கேட்டா 43 மோர் தமிழ்நாடு பிஷமன் அரஸ்டட் என்ற செய்தி வருது. அதாவது 43 பேரை மீண்டும் புதிதாக கூடுதலாக நாகை காரைக்காலை சேர்ந்த 43 மீனவர்கள் சிறைபிடிப்பு இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை அப்படின்னு செய்தி வருது. அப்படி வந்த உடனே என்ன, இதை விடக்கூடாதுன்னு சொல்லி தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், கச்சத்தீவை மீட்க மசோதா என்று தினத்தந்தியில் முத பக்கம் போட்டிருக்காங்களே பாராளுமன்றத்தில் அதிமுக வலியுறுத்தல்னு. அதுல கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே பாத்தே ஐயா தொடர்ந்து கை செய்தாவோ அப்படின்னு பிரச்சனையை கிளப்புது யாரு, நம்ம வேணுகோபால் எம்பி முதல்ல கிளப்புதாரு. சரி, கிளப்பின பிறகு இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து தாக்கப்படுத்தி சிறைக்கு பிடிக்கப்படும் வரும் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு என்ன நடவடிக்கை அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்கார். ஜெயவர்தன் வந்து அப்ப வந்து அவர் தவிர அதிமுக பி குமாரும் கச்சத்தீவை மீட்பதன் மூலமே தமிழக மீனவர்கள் தீர்வு வரும் அப்படின்னு சொல்ல, ஜெயவர்தன் வந்து தென் சென்னையினுடைய மீனவர் சமூகத்திலிருந்தே வர்றவரா, அந்த மருத்துவர், அவர் சொல்லுறாரு ஐயா பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு மாநில அரசு மட்டும் நிவாரணம் வழங்குவதாகவும் மீனவர்கள் மூலம் அந்நிய செலவாணியை ஈட்டும் மத்திய அரசு மீனவர்களுக்கு எந்த உதவிகளும் செய்வதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஒரு மீனவர் என்ற முறையில் குற்றம் சாட்டினார். ஆமா, நியாயமாவே. ஏன்னா வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இந்த மீன்ல இருந்து அந்நிய செலவாணி ஃபுல்லா மத்திய அரசுக்கு தானே போகுது. அப்ப நிவாரணம்ங்கிறது நீங்களும் அதிகமா கொடுக்கணும்ல, நிவாரணம் மத்திய அரசு கொடுக்குது 400 ரூபாய் கொடுக்குதா? அது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் இலங்கை அரசை கைப்பற்றியுள்ள தமிழக மீனவர்களின் படகுகள் பெரிதும் சேதமடைந்துள்ளதாக, அவற்றை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சேதமடைஞ்ச விஷயமெல்லாம் யாருன்னா மீன்காரன் தான் புரியும், மற்றவங்களுக்கு விளங்காது. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சுஷ்மா சுவராஜ் வர்றாங்க. வந்து அவங்க சொல்லும் பொழுது என்ன, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் மீனவர்களுக்கு பல உதவிகள் வழங்கப்பட்டன என்று உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது, முதல்வர் ஜெயலலிதான்னு குறிப்பிடல, அவங்க அம்மாஜி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் அம்மா அம்மான்னு சொல்லுதியோ, நான் அம்மாஜின்னு சொல்லிவிடுதேன். அங்கதான் வடக்க போனா எல்லாத்துலயும் ஒரு ஜி சேர்த்துக்கணும்ல, அதனால ஜி. அந்த காலத்துல இருந்தே காமராஜ் ஜி, கக்கன் ஜி அப்படின்னு நம்மளே சி சி அப்படிம்பாவளா அப்படி சொல்லிட்ட. இப்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கு சட்ட உதவிக்காக மாநில அரசு சார்பில் 63.8 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது என்று கூறினார்கள் அதிமுக எம்பிக்கள். இதனை மீனவர்களும் ஒப்புக்கொள்கின்றனர், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். சுஷ்மா சுவராஜ், ஆனா என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வளவு உதவி நீங்க செஞ்சு கூட மரண தண்டனை உங்களால நிறுத்த முடிஞ்சதா? அது நாங்க தானே செஞ்சோம். அந்த மரண தண்டனை கொடுத்த கைதிகளை நாங்க தானே விடுதலை செய்து கொண்டு வந்தோம். அது உறுதியா சொல்லுதேன் அப்படின்னு அந்தம்மா சொல்ல, என்ன நீங்கள் ஜெயலலிதாவுக்கு நன்றி கூறும் அதே வேளையில் அதே மீனவர்களை மரணத்தில் இருந்தபடியிலிருந்து விடுவித்ததற்காக மத்திய அரசுக்கு சிறிதாவது நன்றி கூறுங்கள், எங்களையும் சேர்த்துக்கிடுங்க. எங்க நன்றி கூற தவறிடுவாங்களோ அப்படின்னு தானே நேரம் அங்க இருந்து நீங்க டெல்லி கொழும்புல இருந்து 4-5 பேரையும் எடுத்துக்கிட்டு டெல்லி கூட்டிட்டு போய் என்னையா செஞ்சாங்கன்னு கேட்டா நன்றி சொல்லுங்க. யாருக்கு சொல்லணும் ஐயா? இவருக்கு சொல்லுங்க, மோடிக்கு. பிறகு யாருக்கு சொல்லணும்? ராஜபக்சேக்கு சொல்லுங்க. மோடியும் ராஜபக்சே அண்ணன் தம்பியா?
மோடி பிரதமர்னா ராஜபக்சே துணை பிரதமராக இந்தியாவுக்கு, இல்லை இந்திய அரசுக்கு உட்பட்டு தான் இலங்கை அரசு நடத்திக்கிட்டு இருக்காரா ராஜபக்சே, நமக்கு விளங்க மாட்டேங்கு. சேர்த்து சேர்த்து தேர்தல் கூட்டணி வேலை செய்தாவளே என்பது போல அது வருது. ஆமாம் என்று சொன்னால் இத்தனை விவகாரங்கள் நிதி உதவி செய்யலை அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த வழக்கு 2011 நடக்குது, அப்போ ஆட்சியில் இருந்த அரசு வந்து யூபிஏ, அவங்க உதவி செய்யலை அப்படின்னா அதை குறிப்பிடுங்க. எங்க அரசு வந்தவர் உதவி செய்யலன்னு சொல்லக்கூடாது, நாங்க மரணதண்டனையில இருந்து கொண்டாந்துருக்கோம். இந்த வழக்கு வந்தது 2011 என்பதனால. ஆமா, அப்போ அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மிக தெளிவாக கச்சத்தீவை மீட்டெடுக்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கறத திட்டவட்டமாக சொல்லிருக்காங்க. மீனவர் பிரச்சனையில் மத்திய அரசு நாடகம்னே சொல்லி மக்களவையில் அதிமுக குற்றச்சாட்டு, நீ எடுத்து போட்ட அம்பத்தூர்ல இருந்து வரும் தமிழேடு, அதுல தம்பித்துறை சொல்லும் பொழுதும் நீங்க வந்து சும்மனாச்சு தமிழர்கள் வாக்குகளை வாங்குவதற்காக அங்க மஹிந்த ராஜபக்சே நடத்திய நாடகம்தான் ஏமுனு கேட்டா, இங்கிருந்து நம்ம வெளிவிவகாரத்துறையினுடைய அந்த ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கார பேச்சாளர் அந்த சையத் அக்பருத்தீன் அவர் சொன்னார், நமக்கும் ஞாபகம் இருக்கு, நாம நிகழ்ச்சியில் வர சுட்டி காட்டணும். அதாவது இன்னசன்ட் ஃபிஷர்மன் என்ன வேர் அரஸ்டட் அண்ட் தே ஹவ் பீன் பனிஷ்டு வித் டெசன்டன்ஸ், அதாவது அப்பாவி மீனவர்களை பிடிச்சு, அப்பாவி மீனவர்களை தான் பிடித்தார்கள் என்பதில் வந்து யாருக்குமே மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா மன்மோகன் சிங் கூட அதை ஏற்றுக்கொண்டார். யூபிஏ இரண்டாம் அரசு இருக்கும்பொழுது மீனவ தலைவர்கள் அங்கே போய் சந்திக்கும்போது மன்மோகன் சிங் கூட அதை உடன்பட்டார் அந்த கருத்துக்கு. அதனால அப்பாவி மீனவர்கள் என்பது இது அரசியல் என்பதில் வந்து யாருக்குமே மாறுபட்டு கருத்து இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் விடுதலை செய்தாங்களே, இந்த நேரத்தில் வந்தது இப்படிங்கிறதுல தான் எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது. அழகா சொல்லிவிட்டாக தமிழர் ஓட்டுகளை தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலில் வாங்குவதற்காக இப்படி பண்றாரு என்பதாக எடுத்து சொல்லிவிட்டாங்க. உடனடியாக சுஷ்மா நிலைமைய, வி ஆர் பெட்டர் தேன் யூபி ஆன் ஃபிஷர்மன் இஷ்யூ, அவியலை விட நாங்கள் பரவாயில்லையா இல்லையா, நீங்க அப்படி பாருங்க. ஆமா, அவங்க வந்து அவங்க ஆட்சியில இருக்கும்போது சுட்டுக் கொண்டாங்க, எங்க ஆட்சியில சுட்டுக் கொள்றாங்களா, அவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது அரஸ்ட் பண்ணா 60 நாள் 80 நாள் ஆகுது ரிலீஸ் பண்ண, நாங்க பாருங்க 3 நாள் 5 நாள் 10 நாள்ல ரிலீஸ் பண்றோம். ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாங்க இது. அது மட்டும் இல்ல, ஆழ்கடலில் மீன் பிடிக்க ஏற்பாடுன்னு வேற சுஷ்மா சொன்னாங்களா, ஆழ்கடலில் மீன் பிடிக்க எங்களுக்கு ஏற்பாடே வேணாம்னு மீனவர்கள் கொடி நிக்கிறாங்களாமே நாகப்பட்டினத்துல எல்லாம். பிரச்சனையே என்னன்னா இந்த நாகப்பட்டினம் நீங்க சொன்னோன்னவே இன்னைக்கு ஒரு 6 மாவட்டத்தை சேர்த்து பாஜக முயற்சி பண்ணி கூடுங்கோ நாகப்பட்டினத்துல கூடி ஒரு முடிவு எடுத்து நாங்க எல்லா 6 மாவட்டமும் சேர்ந்துக்கிட்டு போராட்டம் நடத்த போறோம்னு வேலை நிறுத்தம்னு அறிவிச்சிருங்க. ஐயோ வேலை நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க மத்திய அரசுல இருந்து ராஜபக்சே கிட்ட பேசுற மாதிரி பேசி உடனே அவரும் சரின்னு சொல்லி வச்சிருக்காரு. எங்களுக்குள்ள ஏற்கனவே நாங்க பேசி வச்சிருக்கோங்க, அமித்ஷா 2021 இங்க வர்றாருங்க, இந்த 43 பேரை விடுதலை செய்ய நாங்க ஏற்பாடு பண்ணிடுறோம், நீங்க போராட்டம் பண்ணுங்க. அப்போ இங்க போராட்டத்தை தூண்டி விட்டு மீனவர்களை பலிகடா மறுபடியும் ஆக்கி, அதாவது முதல்ல கைது பண்றது ஆளை கொலை பண்றது என்பதாக பலிகடா ஆக்கினியோ மத்திய அரசு, பிறகு இப்ப அரசியல் ரீதியாக போராட்டம் நடத்த சொல்லிட்டு பிறகு அந்த போராட்டத்துக்காக மத்திய அரசு ராஜபக்சே பேசுகிற மாதிரியும், ராஜபக்சே உடனே எல்லா படகுகளையும் விடுற மாதிரியும் அப்படி செஞ்சா உடனடியாக அவருக்கு தேர்தலில் இங்கேயும் அங்கேயும் ஒரே ஆதரவு வந்துடும் ஊடகத்தில், ஓட்டு போட்டுருவாங்க எல்லாரும் என்பதாக கொண்டாடுறாக போல் இருக்கு. இதை பார்த்தா ஒரே வேடிக்கையாக தான் வெளியே அம்பலமாகும்னு வைங்களேன். இது ஒரு பக்கம்னா, நேதாஜி தொடர்பான ஆவணங்களை வெளியிட வேண்டும்னு மாநிலங்களவையில் வலியுறுத்தல், இது மக்களவைனா மாநிலங்களவையில, சரி அங்க மாநிலங்களில் நடந்த நிகழ்ச்சி அது. என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ் எம்பி அவர் வந்து என்ன கக்கேந்து சேகர் ராய் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டார். இங்க நம்ம வைகோ சொன்னாரா, யோ நீங்க எப்படி அந்த ரகசியம் ஆவணத்தை எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சிருக்கியோன்னு, யோ காங்கிரஸ் ஆட்சியில தானே இதுவரை மதிச்சு வச்சிருந்தாவோ, காங்கிரஸ்காரரே கேட்கலையா என்ன, சரி சரி நல்லது கேட்டா சரிதான் அப்படின்னு மேற்குவங்கத்துக்காரங்க சொல்லுதாவ என்று சொல்லும் பொழுது, இதை வந்து மட்டுமல்லாமல் கீதையை வந்து தேசிய நூலாக்கணும்னு போய் கீதைகள் பகவத்கீதையினுடைய விழாவில் போய் பேசிட்டாங்களே சுஷ்மா சுவராஜ். ஆமா, நேற்றே நம்ம அதை பத்தி பேசணும். ஆனா அந்த செய்தி வந்த பிறகு இப்ப எல்லா தலைவர்களும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்ச ஒரு பக்கம்,
ரெண்டாவது அங்க மாநிலங்களவையிலேயே அதை பேசியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்க. மாநிலங்களவையில் டி ராஜா அதை கடுமையாக எதிர்த்து எல்லாம் தப்புங்க, ஒரு மதம் இல்லை, முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம், அப்புறம் அவங்களுக்கு பைபிள், அப்புறம் அவங்களுக்கு வந்து குர்ஆன், இது எல்லாம் தேசியங்கள் ஆக்கணும்னா யாருக்கா கோபம் வராதா? அது மாதிரி பார்க்கணும், ஏன் அதெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது? சீதாராம் யெச்சூரியும் அதே மாதிரி அவரும் பேச, திக்விஜய் சிங்கும் கண்டித்து பேச, காங்கிரஸ்காரர் அவரும் திக்விஜய் சிங்கும் சொல்ல, த கீதா டஸ் நாட் நீட் கவர்மெண்ட் பூஸ்ட், அரசாங்கம் ஒன்றும் தூண்டிவிட வேண்டாம், கீதை நல்ல பிரபலம் தான் என்று இந்த ஈக்காடு தாங்கள் ஆங்கில நாளேடு ஒரு தலையங்கம் எழுத, கீதா உபதேசம் டிராஸ் ஃபிளாக்னு சொல்லி கலைஞர் உட்பட எல்லோருமே அதை விமர்சனம் பண்ணி இங்கேயும் கூட எழுத, அதே மாதிரி நம்ம ராம்தாஸ் அவர்களும் விமர்சன அறிக்கையை கொடுக்க என்ற நிலை வரும் பொழுது பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பதா சுஷ்மா ஸ்வராஜ் கருத்துக்கு பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு அப்படின்னு தெரிவிக்கும் போது, இந்த நேரத்தில் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் மாநிலங்களவையில் திருச்சி சிவா கோரிக்கை. நேத்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் கடைசிக்கு நேரத்தில் ஒரு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ் புலவர் திருவள்ளுவரால் திருக்குறள் வந்துச்சுங்க, 103 அதிகாரத்தில் வந்து 1330 குறட்பாக்கள் இருந்துச்சுங்க, 33 அதிகாரங்கள், 1330 1750 ஆண்டில் லத்தீன் மொழியிலையும், 1886 ஆங்கிலத்திலையும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டதுங்க, இந்தியாவில் பல்வேறு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுங்க. அது பாருங்க மதச்சார்பின்மை நிலையுடன், எப்படி கீதா பத்தி ஒண்ணுமே கீதையை சொல்ல, அவரு மதச்சார்பின்மை நிலையுடன் மத பிராந்திய எல்லைகளை கடந்து திருக்குறள் விளங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி, இப்ப இருக்கிற தலைமுறைக்கு மட்டும் இல்ல எதிர்காலத்தில் இருக்க தலைமுறைக்கும் ஏற்றவாறு இந்த நூல்ல கருத்துக்கள் இருக்கு என்று சொன்னால், நேத்து உள்ளபடியே அவர் திருச்சி சிவா பேசிட்டு நேரம் வந்து 33 கேனிங்ல இல்ல அவருடைய வீட்டுல வச்ச இத பாருங்க பேசியதுன்னு சொல்லி கொடுக்காரு பாருங்க. அதுல டு டெக்ளேர் திருக்குறள் ஆஸ் எ நேஷனல் டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா என்பதாக எடுத்து இத்தனை விஷயம் போட்டு கடைசியில சொல்லுதாரு, அதனால அர்ஜி த கவர்மெண்ட் டு டேக் நெசசரி ஸ்டெப்ஸ் ஃபார் டிக்ளேரிங் திருக்குறள் ஆஸ் எ நேஷனல் டெக்ஸ்ட், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி போட்டாரு. அதனால இது எல்லாராலும் பாராட்டப்படுதுன்னா அங்க உள்ள தமிழர்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதிமுக பேசாம இருக்காவோ, மேலிருந்து ஆதரவு கொடுக்கலன்னா எப்படி கொடுப்பாவ, சுதர்சன நாச்சியப்பன் உட்பட காங்கிரஸ் சும்மா இருந்தாங்களா, ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா கட்சிக்காரங்க சரிதான் சிவா அப்படின்னு ஆதரிச்சாங்களா, இது நல்லா தானே இருக்கு என்பதனால ஒரு சிறிய இடைவேளை. அதாவது திருக்குறளுக்காக அதை தேசிய நூலாக ஆக்க வேண்டும், ஒரு மதச்சார்பற்ற நூல் என்பதை திருச்சி சிவா அங்கு எதிரொலிப்புக்கும் பொழுதே இங்கே வந்து தமிழ்நாட்டில் பழ நெடுமாறனும் அதே கருத்தை சொல்றாரு. ஏற்கனவே தலைவர் கலைஞர் சொன்னார் தேசிய நூலாகும் தகுதி திருக்குறளுக்கு மட்டும்தான் இருக்கிறார் பழ நெடுமாறன். வைகோவும் அதையே சொல்றாரு, என்ன சும்மனாச்சு பகவத்கீதை எல்லாம் கொண்டாடாதியோ, திருக்குறளை தான் கொண்டாடணும்ண்டு. இதை அப்படியே அங்கே வந்து மாநிலங்களவையில் அடித்து பேசியது திருச்சி சிவா தான் வைங்களேன். அப்படி மாநிலங்களவைனா அதே மாநிலங்களவையில் வேற ஒரு பயங்கரமான செய்தி, நேற்று பெட்ரோல் டீசலுக்கு உற்பத்தி வரி விதிப்பால் அரசுக்கு 10,500 கோடி கூடுதல் வருவாயின்னு நம்ம நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொன்ன கூற்று இருக்கே, 10,500 கோடி மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது வந்து கூடுதல் வரி விதிப்பால் வர்றது. நீங்க வந்து ரயில்வே கட்டணம் கொஞ்சம் கூட குறைக்காம அப்படியே ஓடிட்டு இருக்கேய, 110 டாலர் விற்கும் போது ரயில்வே கட்டணத்தை கூட்டினீங்க, இப்ப வந்து அது $65 ஆயிடுச்சு, எவ்வளவு லாபம் அப்ப ரயில்வேக்கு வரணும், அப்ப இன்னும் எவ்வளவு வருமானம் வரும், அந்த கணக்கெல்லாம் எங்கன்னு கேட்க வேண்டியிருக்கு. நிறைய கணக்கு வரும், ரயில்வே மட்டும் இல்ல எல்லா சரக்குகளையும் கொண்டு போய் கொடுத்து வியாபாரம் பண்ணதில் உள்ள விற்பனை விலையை கூடிட்ட வானளவு எல்லா விலைவாசி உயரும் வந்துடும். ஆனால் சிபிஎம் நோட்டீஸ் எ டெஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் இன் ராஜ்யசபா என்பதாக நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கட்சியில் ஒரு நோட்டீஸ் கொடுத்து, ஐயா நீங்கள் வந்து இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டெசிஷன் லாஸ்ட் வீக் டு அமெண்ட் த சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட் டு இன்க்ரீஸ் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல் என்று, நீங்கள் பெட்ரோல் டீசலுக்கு உற்பத்தி வரி விதிப்பு என்று சொல்கிறீர்களே, இது போன வாரம் முடிவெடுத்திருக்கிறீர்களே, இதை பற்றி கவன ஈர்ப்பு ஒரு நோட்டீஸ் கொடுக்கோம்னு கொடுத்து, இது அவியலை மட்டுமல்ல ஏற்கனவே ஆண்டுட்டு போனாகல்ல யூபிஏ 2 அவியலையும் கூட பிரச்சனையாக்கும், எல்லாருக்குமே சோதனை காலம் ஐயா,
இந்த நோட்டீஸ் கேட்டால் அவையை தங்கள் ஏற்றில் மார்க்சிஸ்ட் கட்சி பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திடுக, மாநிலங்களவையில் தீர்மானம், சீதாராம் யெச்சூரி கொண்டு வந்தார் என்பதாக எடுத்து வேற பெருசாக போட்டிருக்க. இந்த அளவுக்கு அந்த வில்லங்கம் பெருசாகிட்டு இருக்கா என்று சொன்னால், இன்னொரு பக்கத்தில் நேற்று லோக்சபாலெல்லாம் லெஃப்ட் ஜாயின்ஸ் ஹேண்ட்ஸ் வித் பிஜேபி டு அட்டாக் டிஎம்சி எம்பியா, திரிணாமுல் காங்கிரஸ் எதுக்குதுக்கு பாஜக உடன் சேர்ந்துக்கிட்டு மார்க்சிஸ்ட் கட்சி, வேற வழி? இது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கணுமே ஊழியர்களுக்கு. ஆனா இவர்களுடைய நிலைப்பாடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்துக்குது, இதுல வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிஎம்சியும் பிஜேபியும் சேர்ந்துக்குது. யாரை யாரை எதிர்க்கணுமோ எதிர்த்தவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. கொள்கை கூட்டணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யாரு வேணாலும் யாரு கூடயும் சேருவாங்க. ஆனா இன்சூரன்ஸ் சொல்லி போட்டு ஆயுள் காப்பீட்டில் 49 விழுக்காடா கொண்டு போறோம் 24 இருந்து சொன்னாவிட, 4 parties ரிஜெக்ட் டிராப்ட் ரிப்போர்ட், நகல் அறிக்கையை 4 கட்சிகள் எதிர்த்தன என்று யாரெல்லாம், மார்க்சிஸ்ட் கட்சியுடைய ராஜீவ், சமாஜ்வாதி கட்சியினுடைய ரங்கோபால் யாதவ், ஜனதாதள் ஐக்கியத்தினுடைய தியாகி, இப்படியாக என்ன வரிசையா போட்டு சிபிஎம், சமாஜ்வாதி கட்சி, ஐக்கிய ஜனதாதளம் இப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்களே. இவர்கள் எதிர்த்தாலும் அது பாஸ் ஆகிறது பாஸ் ஆகி இல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க கூட சேராம தனியாக அவங்களே எதிர்க்கிறாங்க. ஆமா, இது நல்ல விஷயம். அதாவது திருக்குறளை நூலாக்கும் பொழுது தேசிய நூலாக்குவதற்கு சிவாவுக்கு ஆதரவா திரிணாமுல் காங்கிரஸ், இங்கேயும் கூட மார்க்சிஸ்ட் கட்சி கூட சேர்ந்து இல்லாம அதே கொள்கைக்கு திரிணாமுல் காங்கிரஸ், அவங்களும் கொஞ்சம் அரசியல் நல்லா தான் பண்றாங்க போல இருக்கு என்று சொன்னால், ஸ்டேட்ஸ் ஆன் போர்டு ஜிஎஸ்டி லான்ச் ஃப்ரம் April 16 என்று எந்த சேவை வரியை செல்வி ஜெயலலிதாகவே எதிர்த்து கடிதம் எழுதினார்களோ, ஓபி மீண்டும் எழுத்து கடிதம் எழுதினாரோ, April 16 வருதையா என்பதாக அருண்ஜேட்லி அறிவிக்கிறார். வில்லங்கங்களா தாங்க இருக்கு என்று சொல்லும் பொழுது, அதாவது அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருப்பதனால அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செயல்படுத்துவது என்ற ஒரு திட்டம், ஒரு பெரிய வியூகம் அமைத்து ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ உதாரணமாக இந்த பகவத்கீதா பிரச்சனை வந்த உடனே எல்லாம் பகவத்கீதாவை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தனியாக செஞ்சிட்ருக்குறாங்க. நேற்று இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்க. தாஜ்மஹால் இருந்த இடத்துல ஏற்கனவே ஒரு இந்து கோயில் தான் ஏன் இருந்தது அப்படின்னு, இனிமேல் அதை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டே இருப்போம். அவங்க அவங்க வேலையை அங்கே செஞ்சுட்டு போவாங்க. அது மாதிரி தான் டைவர்ஷன் தான் இதெல்லாம் அப்படிங்கிறது தான் நினைக்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் நடப்பதை மட்டும் நீங்கள் திசை திருப்பல்னு சொல்லிதேலா எப்படின்னு கேட்க வேண்டி வரும்ல. எவனு கேட்டால் பாஜக கூட்டணியிலிருந்து விலகல் மதிமுக கூறிய காரணங்களில் எங்களுக்கும் உடன்பாடு உண்டு, ராமதாஸ் பேச்சு அப்படின்னு சொல்லி கச்சேரி சாலையாடு ரீசன்ஸ் ஃபார் வெளியிட்டாவோ வெளியே போயிட்டு இருக்காவோ, இவளும் அடுத்து பின்னாலே போறாவோ, ஏ நீ முன்னால போற நான் பின்னால வரேன்ட்டு, பாதிமுக பின்னால பாமக போற மாதிரி போட்டாவ. ரீசன்ஸ் ஃபார் வைகோஸ் எக்ஸிட் ஃபிட் பிஎம்கே. ஆனா இதுக்கு சுப்பிரமணிய சாமி பதில் சொல்லுறாரு, பாஜக கூட்டணியில இருந்து பாமகவும் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஎம்கே சீஃப் இஸ் புச்சர் ஆஃப் தலித்ஸ். அதாவது அவர் வந்து இன்னும் ரொம்ப ஆழமா போயிட்டாருங்க. தலித் மக்களை எல்லாம் கொலை பண்ணது வந்து தலைமையிட்டாரு, தலித் மக்களை கொலை பண்ண கசாப்பு கடைக்காரன் சொல்லிட்டாரு. ஐயோ, ரொம்ப மோசமான வார்த்தை. அது மட்டும் இல்ல, இஸ் எல்டிடி ஆர்ஃபன் வேற சொல்லிட்டாரு. ஐயோ, அவர் பயங்கர கடுமையான வார்த்தைகளால பேசியிருக்காரு. அதனால இவரும் வெளியே போறதுதான் சரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எங்க இப்படி கடுமையான வார்த்தைகளை சுப்பிரமணிய சாமி பேசுதாரு, இதே மாதிரி தானே வைகோ முதல்ல மோடியை எதிர்த்து பேசியதுல ஒரு பிரதமரை விமர்சிப்பதற்கு வந்து எல்லாருக்கும் உரிமை உண்டு, விமர்சிக்கலாம். இன்னைக்கு ராம்தாஸ் சொல்லுதாரா PM is not about criticism அப்படின்னு ராம்தாஸ் ரெண்டு நாள் முன்னாடி கூட சொன்னாரு, மீண்டும் அதை வலியுறுத்தி இருக்கிறார். சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவள் அல்ல அப்படிங்க மாதிரியா அப்படி சொல்லி விட்டாரா? இதைத்தானே வைகோ சொன்னாரு, அதற்குத்தானே எதிர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லி போட்டு. இது இந்தியாவினுடைய அகில இந்திய செயலாளராக பாஜக இருக்கிற எச் ராஜாவை பத்தி பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதே சுப்பிரமணிய சாமி சொல்ற பாணியில தானே அவரும் கூட இருக்கிற பயந்துட்டாரா கேட்டோமா அவரே நேற்று தொலைபேசி இல்லீங்கோ நான் பயப்படலீங்கோ அடுத்தனால நான் குடும்பத்தோட அங்க போய் தங்கி இருந்தேங்க. தெளிவா சொல்றாரு, 3.5 மாசம் தங்கி இருந்தேங்கிறாரு. அதாவது உள்ளபடியே 9 தேதி வந்துட்டு போனாங்கன்னு கேள்விப்பட்டா 10 தேதியில இருந்து 3.5 மாசம் தங்கினேன்னு.
முதல் தகவல் அறிக்கையில ஒயிட்னர் வச்சு அடிச்சத நீங்க வந்து கேட்டியல கோர்ட்டுக்கு போக வேண்டும் கேட்டா, ஆமா அதுவும் நான் மதுரை கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கிறேனே, என்ன வழக்கறிஞர் கனகராஜ் மூலம் பாருங்க என்று அதுக்கும் பதில் சொல்றாரு. சரி, அப்ப இப்படிப்பட்ட விவகாரங்களும் தகவல்கள் இருக்கு நாட்டுல. இந்த பக்கம் ஒரு தகவல், அந்த பக்கம் பதில் தகவல், எல்லா தகவலும் போய் மக்கள்கிட்ட சேரட்டு என்று சொன்னால், இதற்கெல்லாம் பதில் சொல்லும் ரீதியில் சுப்பிரமணிய சாமி இப்படி பாமக வேலகணுங்காரு இப்படி எல்லாம் சொன்னதுக்கு சுவாமியின் பேச்சு வருத்தம் அளிக்கிறது தமிழிசை. ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமியின் கருத்துக்களுக்கு ஏற்கனவே வைகோவத்தாக்கி எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி எச் ராஜா பேசியதுக்கு தமிழிசை என்ன சொன்னாவ? மறுநாளே நாம கூட நிகழ்ச்சியிலன்னு சொன்னோம், நான் மட்டும்தான் பேச உரிமை இருக்குது மாநில தலைவர் பேசினாங்க. அது மட்டும் இல்லாம வைகோவை நேரடியா சந்தும் போது இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன்னு சொல்றாங்க. நேத்தும் அதை திருப்பி சொல்றாங்க மதுரையில ஏர்போர்ட்ல. இப்ப ட்விட்டரில் சுப்பிரமணியசாமி கூறியது அவருடைய சொந்த கருத்து, பாஜக கூட்டணியில் பாமக தொடர்ந்து அங்க வைக்கிறது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இப்ப சுப்பிரமணியசாமி சொல்றதை எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கோஸ்தி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க போல பாஜக கூட யாரும் சேர விடாம பாஜக உள்ள இருந்துகிட்டே, ஒரு கோஸ்தி பாஜக எல்லாரும் இருங்க யானு இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு என்று சொன்னால், ரொம்ப தெளிவா என்ன பதில் சொல்லுதாரு. அவர் கூட்டணியில் உள்ள தலைவர்களை மட்டும் விமர்சிக்கவில்லை சுப்பிரமணிய சாமிய, பாஜக என்ன தலைவர்களை குறித்தும் அவர் விமர்சித்து தான் வந்திருக்கிறார். அது அவருடைய சொந்த கருத்து, அதிகாரபூர்வமான தலைவர்களிடம் இருந்து வருவதுதான் கருது அதிகாரபூர்வமான கருத்து. அதனால ட்விட்டர்ல சுப்பிரமணிய சாமி சொன்னதெல்லாம் கண்டுக்காதியோ இளங்கணேசன் அதாவது திராவிடத்திற்கு எதிராக பொது எதிரியை தடுக்க அதிமுக திமுக இணைந்து செயல்பட வேண்டும். இரு கட்சிகளின் தலைமைக்கும் வைகோ அழைப்புன்னு ஒரு புதிய செய்தியும் இடையில. இது அன்புமணி பேசினதனுடைய எதிரொலிங்க. ஓஹோ, அன்புமணி என்ன பேசியிருக்காரு? அவர் வந்து அதிமுக அதாவது திராவிட கொள்கைக்கு வந்து இப்ப அவுட் ஆஃப் டேட் அப்படின்ட்டார். திராவிட கொள்கையே அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு, அதனால வந்து திமுக அதிமுக எல்லாம் இல்ல இனிமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதுவும் முதல் பக்கத்திலே அவருடைய பேட்டியை போட்டு பிரம்மாண்டமாக பேட்டி போட்டிருந்தாங்க. அடுத்து இப்ப நேத்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, 2016 தேர்தலில் சிஎம் கேண்டிடேட்ல வந்து நாங்கள் 5 பேர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட 5 பேர் நபரை சொல்லி ஒரு கட்சியவே விட்டுட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம்னு ஒரு கட்சியே இருக்குங்கிற மாதிரியே அவர் விட்டுட்டார். அதிமுக கட்சியை விட்டுட்டு அவர் பேசியிருக்காரு. அதுக்காக தான் இவர் சொல்றாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? அதாவது அதிமுக தான் அதிக செல்வாக்கோட மீண்டும் வந்துருவாங்க போல இருக்கு. அதை முன்கூட்டியே வந்து இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு தொடங்கும் பொழுதே கூட குறைஞ்ச ஒரு 3-4 மாசத்துக்குள்ள கூட ஒரு தேர்தலை வச்சு வந்துருவாங்க, இல்லைன்றாலும் வந்துருவாங்க என்பது இருந்தா எதிர்கட்சி எங்கேயா இருக்கு எங்கேயா இருக்குன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி எதிர்கட்சிகளே இல்லாத வெற்றிடமா இருக்கிறதுனால பலவீனமா தமிழ்நாட்டில் இவங்க வந்து வலுவா இருக்காங்களா அதிமுகங்கிற கேள்வியும் வரும்பொழுது அந்த அதை விட்டாங்க ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுல நாங்க எதிர்கட்சிகளுக்குள்ள யாரெல்லாம் முதல்வர் எப்படின்டா, இந்த அமெரிக்காவில் அதாவது தொழிலாளர் கட்சியிலும் சரி பழமைவாத கட்சியிலையும் சரி அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, எங்க கட்சிக்குள்ள யாரை வந்து அதிபரா நிப்பாட்டணும்னு சொல்லி போட்டு ஒரு தேர்தல் நடத்துவாங்க. அது மாதிரி அன்புமணி ராமதாஸுக்கு போட்டியா யாரும் அங்க நிக்க போறது இல்லையே. இவர் நான் தான் வருவேன்னு சொல்லி சொல்லுதுல அர்த்தம் இல்லையா? அதான் ஒரு கார்ட்டூன் கூட போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பத்திரிகையில ஒரு கார்ட்டூன் போடுறாங்க, ஒரு திருவிழா கூட்டத்துக்கு அன்புமணி ராமதாஸ் நம்ம ராமதாஸ் கைப்பிடிச்சு கூட்டு போறாரு. வா வா, அங்க காசு இல்லாமலே உனக்கு நான் சேர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. என்ன சேரு? முதல்வர் சேரு. இது எந்த இந்த கார்ட்டூன் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி தேர்தலுக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்குற இதை வந்து தமிழக அரசு தப்பு இல்ல, தமிழக அரசு கட்சிகள் எல்லாமே விட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மருத்துவரையா சொன்ன வச்சுக்கிட்டு இப்படி போடுறாங்க கேள்விச்சந்திரம். ஆனால் இத்தனை வில்லங்கங்கள்ல வைகோ சொன்னது இருக்குதே திமுக அதிமுக சேரணும்னு, தேர்தல் நேரத்தில் நீங்க எதிர்த்து எதிர்த்து போட்டி போட்டுக்கிட்டுங்க.
சரி, மத்திய அரசு எடுத்து தமிழ்நாடு தேவைக்காக ஒரு முல்லை பெரியாரா, ஒரு காவேரியா, ஒரு தடுப்பணை பாலாரா, ஜிஎஸ்டியா, ஆமா, ஒரு சேவை வரியா, அல்லது ஒரு ராஜபக்சேயா, ஒரு ஈழத்தமிழர் பிரச்சனையா, ஒரு மீனவர் பிரச்சனையா, இதுக்கெல்லாம் ஒன்னு சேர்த்துக்கிடுங்க. திருக்குறள் தேசிய நூல் அறிவிக்கணுமா? ஒன்னா சேருங்க. நல்லா தானே இருக்கு. அப்போ இவர் அந்த பக்கம் போல இந்த பக்கம் போலன்னு வந்துருதா? சரி, நடுநிலையா ரெண்டுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவா புரிஞ்சுக்கிடுவா என்று சொன்னால், அதே மாதிரிதான் தமிழ்நாடு ஆக்டிவிஸ்ட் டேக்கன் இன்டு கஸ்டடி இன் திருப்பதி என்பதாகவும், ஏழுமலையான் கோயிலுக்கு வந்த ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மதிமுகவினர் திடீர் ஆர்ப்பாட்டம், திருப்பதியில் மூன்று இடங்களில் 70 பேர் கைது. ஏழுமலையான் தரிசிக்க திருப்பதி வந்த ராஜபக்சேக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் கைது என்பது இன்னொரு இடைஞ்சல். நேற்று திருப்பதிக்கு போன தமிழ்நாடு பக்தர்களுக்கு எல்லாம் பயங்கர இடைஞ்சல். அங்க பிரச்சனை பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் நோ இல்லை கேன்சல் அப்படின்ட்டாங்க. ஸ்ரீலங்கா பிரசிடென்டின் திருமலா காப்ஸ் ரவுண்ட் 40 ப்ரொடெஸ்டர்ஸ் என்ற ஆங்கிலேயர் போட்டால், இங்கேயே ட்ரெயின்லயே தடுத்துட்டாங்க. இவர் எதுக்கியா வந்தாரு? அங்க வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு நிக்கார். சரி, ஃபைட் பிட்வீன் டெமோக்ரசி டெவலப்மெண்ட் இன் ஸ்ரீலங்கா போல்ஸ். இங்க வந்து சாமி விட்டுட்டா அங்க செவிச்சு பிடலாம்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. சரி, அப்ப அங்க சனங்க ஓட்டு போட்டு செவிக்கிறது இல்ல போல் இருக்கு. போன முறை கூட அப்படித்தான், அதிபர் மாளிகையில வச்சுக்கிட்டு கூட்டி கொண்டாந்து தேர்தல் ஆணையரை உட்கார வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அறிவிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த தடவை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இவரோட சேர்த்து 19 கேண்டிடேட்டுங்க. ஓஹோ, 1-2 19 கேண்டிடேட் நிக்கிறாங்க. பிரசிடென்ட் எல்லாருமே நல்ல நேரம் பார்த்து அவங்களுடைய பேப்பர்ல அதிகாரத்தை மையப்படுத்திய 18வது திருத்த சட்டமான அந்த அதிபர் அதிகாரத்திற்கு எக்ஸிகியூட்டிவ் பவர் என்று சொல்லக்கூடிய அதிகமான அதிகாரத்தை கொடுப்பதை நான் நீக்குவேன் என்று சொல்வதுதான், அதிகாரத்தை பரவலாக்குவேன் என்று சொல்வதுதான் நம்ம மைத்ரபால ஸ்ரீ சேனாவினுடையது. அப்ப டக்ளஸ் தேவானந்தா என்ன பண்றாரு, அவர் இறங்கி ராஜபக்சேக்கு ஆதரவாக அவரும் பிரச்சாரத்தை முடிக்க விடுறாரு. சரி, நேத்தெல்லாம் எல்லாரும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி ஆரம்பிச்சுட்டாவோ பரப்புரைய. அப்ப இது என்னையா, இது வேடிக்கையா இருக்குது. மறுபடியும் தமிழங்க நிலைமை இதுதானா? தமிழ் தேசிய கூட்டமைப்புல முடிவு எடுக்கல, அந்த பக்கமா இந்த பக்கமா யோ முடிவு எடுக்கலன்றாலும் அது மஹிந்தாவுக்கு தானே அதர்வனா இருக்கும். தமிழ் மக்கள் எல்லாம் மஹிந்த ராஜபக்சேக்கு எதிரான கருத்து உள்ளவர்கள் எல்லாம் ஸ்ரீசேனாவுக்கு வாக்களித்தால் ரணில் விக்ரமசிங்கேக்கு வாக்களிக்க விடாமல் அப்பொழுது வந்து புலிகள் இயக்கம் வருது வந்து அறிவிச்சிச்சே ஒரு புறக்கணிப்பு உண்டு. அதுபோல நிலை எடுத்தா மறுபடியும் என்னாகும், மஹிந்தா தான் வருவார் என்பது தானே வர என்ற கேள்வி கேட்டா, இல்லைங்கோ ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிச்சதுனால தான் பொன்சேகாவுக்கு வாக்களிச்சு ஆக தமிழர்கள் எல்லாம் என்ற நிலை வந்துச்சே என்பதையும் கூட கேள்வியாக விவாதிக்காம என்று வரும்பொழுது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் தொகுத்து கடல் கடந்த தமிழர்கள் பிரச்சனையெல்லாம் வந்து எடுத்து என்னை இன்று முதல் கடல் கடந்தும் ஒளி வீசும் உங்கள் தினத்தந்தி என்பதாக தினத்தந்தியின் முதல் சர்வதேச பதிப்பு துபாய் அப்படின்னு சொல்லி ஒரு கலங்கரை விளக்கம் படத்தை போட்டு போட்டு பிச்சிட்டாக ஐயா என்ன ரொம்ப அழகாவே போட்டிருக்காவ அப்படின்னு அப்படியே போட்டிருக்காகண்டா, அதை ஒரு தலையங்கமாகவும் எழுதி அரபு நாடுகளோடு பரஸ்பர வர்த்தகம் என்பதாக வரலாறு 1971 காலம், அதற்கு பிறகு துபாய், அபுதாபி, ஷார்ஜா, என்ன அஜிமான், என்ன உம்முல் குரவன் எல்லாத்துலேயும் நடந்ததை எல்லாம் எடுத்து தலையங்கத்தில் போட்டு அங்கே வந்து என்ன போய் நடந்த நிகழ்ச்சி அவர்கள் சொன்னார். அது மட்டும் இல்லாம டாக்டர் சிவந்தி ஆதித்யநாதர் வந்து எப்படி நெருங்கிய ஒரு தொடர்போடு இருந்தார், நண்பராக இருந்தார், ரெண்டு பேருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரஸ்ட் எல்லாம் என்ற வரலாற்று எல்லாம் எழுதியிருக்காங்க என்றால், இங்க தமிழக முதல்வர் வேட்பாளர் நிர்மலா சீதாராமன் தயாராகிருந்து பாஜக தொலைநோக்கு திட்டம் திருப்பம் அப்படின்னு அண்ணாசாலை தமிழியாடு போட்டு, பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா 2 பயணமாக தமிழகம் வரும் பொழுது இதை பற்றி பேசி முடிவெடுப்பார் அப்படின்னு செய்தி போட்டிருக்கு. ஆனாலும் ஆனர் ஃபர்ஸ்ட் விமன் எம்எல்ஏ சிபிஎம்னு நம்ம கே பாலகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கேட்காரு, ஐயா நீங்கள் வந்து இந்த கடலூர் அஞ்சலை அம்மாள் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா, முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா, அவருக்கு வந்து நினைவு சின்னம் உடனே கொண்டாங்க என்று கேட்குற அளவுக்கு நிலைமைனா, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் ஏன்யா இப்படி எல்லாம் வேகமாக போச்சு என்பதையெல்லாம் நாளை மேற்கொள் காண்பவர்கள் சந்திப்போம். நன்றி.